வணக்கம் தெய்வம் தொலைக்காட்சியின் காலை பிரதான தேசிய பட்டியல் விவகாரத்தினால் கூட்டமைப்புக்குள் பெரும் குழப்பம் கலையரசனை நியமிக்கும் முடிவு இடைநிறுத்தம் கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் ஆசனம் குறித்து தன்னிச்சையாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக புலட் டெலோ கடும் எதிர்ப்பு சலுகையா உரிமையாக என்ற போராட்டத்தில் சலுகைக்கு இடமளித்து இடமளித்துவிட்டோம் விக்னேஸ்வரன் வேதனை பாடசாலைகள் மீண்டும் இன்று ஆரம்பம் ஞானசாரதேரருக்கு பட்டியல் ஆசனம் கிடைப்பதில் சிக்கல் மூணாறு நிலச்சரிவில் தொடர்ந்து மீட்கப்படும் உடல்கள் பலியானோர் தொகை நாற்பத்தி மூன்றாக அதிகரிப்பு பிரிட்டனில் இனி பாடசாலைகளை மூடப்போவதில்லை என்று பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அறிவிப்பு பாகிஸ்தான் அணியுடனான இரு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகினார் இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டாக்ஸ் தொடர்வது விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை நிரப்புவதற்கு பங்காளி கட்சிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் அவசர அவசரமாக நடவடிக்கை எடுத்துள்ள விவகாரம் தமிழ் அரசு கட்சிக்குள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்திருந்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை ஆம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கலையரசனுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் துரை ராஜசிங்கம் நேற்று காலை அறிவித்திருந்தார் இந்த விவகாரம் குறித்து கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தருடன் தமிழரசுக் கட்சியின் ஏனைய தலைவர்கள் பேச்சுக்களை நடத்தி வந்த நிலையில் திடீரென இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்டவர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று அவசரமாக கூடிய தமிழரசுக் கட்சியின் ஜாழ் மாவட்ட கிளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேறியுள்ளது பொதுவான முடிவு ஒன்றினை எடுக்காமல் தன்னிச்சையாக ஜாராவ் தேசிய பட்டியலுக்கு நியமிக்கப்பட்டால் அந்த முடிவு மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பங்காளி கட்சிகளுடன் கலந்தாலோசிக்காமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கூட்டமைப்பின் பேச்சாளர் ஏபே சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரனின் அழுத்தங்களின் பேரிலேயே கலையரசனை நியமிக்கும் முடிவு அறிவிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது தமிழரசுக் கட்சிக்குள் இருந்தும் புலட் மற்றும் டெலோ தரப்பில் இருந்தும் எழுந்துள்ள எதிர்ப்புகளை அடுத்து கலையரசனை தேசிய பட்டியல் உறுப்பினராக அறிவிக்கும் முடிவை இடைநிறுத்தி வைக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தமிழரசுக் கட்சியின் செயலாளருக்கு பணித்துள்ளார் என்றும் செய்திகள் கூறுகின்றன தேசிய பட்டியல் ஆசனம் மாவை சேனாதி ராஜாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பங்காளி கட்சிகள் விரும்பும் நிலையில் அதற்கு எதிராக சுமந்திரன் தரப்பு நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் கூட்டமைப்புக்குள் பாரிய நெருக்கடி தோன்றியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை நிரப்புவது தொடர்பாக பங்காளி கட்சியான தங்களுடன் ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று புலர் தலைவர் தானா சித்தார்த்தன் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் நேற்று மாலை நடத்திய ஊடக சந்திப்பில் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தர்மலிங்கம் சித்தார்த்தன் தேசிய பட்டியல் ஆசன நியமனம் குறித்து தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் பங்காளி கட்சிகளான புலட் மற்றும் டெலோ ஆகியவற்றுக்கு அறிவிக்கப்படாமலேயே முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் தமக்கு அறிவிக்கப்படாமல் இந்த விடயத்தில் முடிவு எடுக்கப்பட்டமைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் ஆசனத்தை மாவை சேனாதிராஜாவுக்கு வழங்குவது சிறப்பானது என்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் தேசிய பட்டியல் ஆசிரியத்திற்கான நியமனம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான தங்களுடனும் ஆலோசனை நடத்தியே முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்று டெல்லோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வம் அடைகலநாதன் தன்னிச்சையாக பட்டியல் ஆசனம் நிரப்பப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் கருத்து வெளியிட்டுள்ள செல்வம் அடைகலநாதன் பங்காளி கட்சிகளான புலட் மற்றும் டெலோ ஆகியவற்றுடன் எந்த ஆலோசனைகளும் நடத்தாமலேயே தேசிய பட்டியல் ஆசனத்தை அம்பாறை மாவட்டத்துக்கு வழங்கியுள்ளனர் தேசிய பட்டியல் ஆசனம் அம்பாறை மாவட்டத்துக்கு வழங்கப்படுவதற்கு டெலோ எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை அடக்குமுறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தேவை அந்த பிரதிநிதித்துவத்தை அம்பாறை மாவட்டத்துக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் ஜனநாயக ரீதியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த முடிவையும் எம்முடன் கலந்தாலோசித்தே எடுக்க வேண்டும் சம்பந்தன் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது சிறிய விடயத்திலேயே இவ்வாறு நடந்து கொண்டால் எதிர்கால நடைபெறக்கூடிய விடயங்களை கருத்தில் கொண்டே எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் எங்களோடு கலந்தாலோசித்து எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற அனைவரும் ஆதரவை வழங்குவோம் ஏற்கனவே எமக்கு ஆசனங்கள் குறைவடைந்துள்ளன எங்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என்ற குறைபாடு உள்ளது இந்நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் காலப்போக்கில் பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் மாவை சேனாதிராஜாவிடம் கூட ஆலோசனை நடத்தினார்களா என்று தெரியவில்லை தேசிய பட்டியல் ஆசனம் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடன் கலந்தாலோசித்து வழங்கப்பட்டிருக்க வேண்டும் முடிவை நாங்கள் எதிர்க்கிறோம் இவ்வாறான தன்னிச்சையான முடிவு இனி எந்த காலத்திலும் மேற்கொள்ளக்கூடாது இவ்வாறான சம்பவங்கள் எமது மக்களை சஞ்சலத்திற்கு உள்ளாக்கும் குறித்த தன்னிச்சையான செயற்பாட்டிற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் மேலும் தெரிவித்துள்ளார் என்பது கருத்தையும் முடிவு மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தெரிவு என்பது மேலே சம்பந்தநிலையா உண்டு தன்னிச்சையாக செறி தெரிவை நடத்தி இருக்கிறார் என்பது மேதவே தருகிறது தமிழ் மக்களின் மனதை மெல்ல மெல்ல மாற்றி உரிமைகளை விட்டு சலுகைகளை நோக்கி செல்ல வைப்பதற்கான சதை திட்டத்தின் விளைவுதான் இந்த தேர்தல் முடிவு என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக உழைத்த நலன் விரும்பிகள் கட்சி தொண்டர்களை கௌரவிக்கும் வகையில் நேற்று நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நடைபெற்று முடிந்த தேர்தல் தற்செயலாக ஒரு தீர்மானத்தை தந்து விட்டதாக நினைத்து விட வேண்டாம் போர் முடிவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காகவே அரசாங்கம் இராணுவத்தினரை நிறுத்தி வைத்திருக்கிறது இதற்காக அவர்கள் இளைஞர்களை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி கணியாட்ட நிகழ்வுகளில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களுடைய மனங்களை மாற்றுகிறார்கள் எமது உரிமைக்காக போராடிய இளைஞர்கள் மடிந்த கால போய் வெறும் களியாட்ட நிகழ்வுகளிலேயே எமது இளைஞர்களுடைய மனம் சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்களின் மனதை மெல்ல மெல்லமாக மாற்றி உரிமைகளை விட்டு சலுகைகளை நோக்கி செல்ல வைப்பதற்கான சதி திட்டத்தின் விளைவுதான் இந்த தேர்தல் இப்போது இருக்கும் இளைஞர்களுக்கு போரின் வழிகள் துன்பங்கள் தெரியாது போர் நடைபெற்ற காலத்தில் அவர்கள் சிறுவர்களாக இருந்திருப்பார்கள் தமிழனின் கலாச்சாரம் பண்பாடு மொழி இவை அனைத்தையும் அழிக்க துடிக்கின்றார்கள் என்பது பற்றிய எந்த சிந்தனையும் கிடையாது இவ்வாற ஒரு நிலையிலேயே மக்களின் தீர்மானம் தரப்பட்டிருக்கிறது இளைஞர்களுடைய குறிக்கோள்களை மாற்ற வேண்டும் சமூக புரட்சி ஒன்றை ஏற்படுத்த தவறுவமாக இருந்தால் நாங்கள் அழிந்தவராகி விடுவோம் வெகு விரைவில் இந்த நாட்டிலே சர்வாதிகாரம் திளைக்கப் போகின்றது அதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன அதற்குரிய அத்திவாரம் இடப்பட்டுவிட்டது ஆனாலும் எமது உரிமைகளை நாம் கேட்டே ஏற்றி அதிகார பலம் அவர்களிடம் சென்ற பின்னர் கிடைப்பதை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்தால் என்ன என்று சிலர் நினைக்கிறார்கள் சலுகையா உரிமையா என்ற போராட்டத்தில் இப்போது நாம் சலுகைக்கு விட்டோம் எங்கோ இருந்தவர்கள் வந்து இரவிரவாக மக்களுக்கு சலுகைகளை கொடுத்து என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே கட்சியின் வெற்றிக்காக உழைத்த அனைவரும் இனிவரும் காலங்களில் மக்களின் எழுச்சிக்காகவும் புரட்சிக்காகவும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் அபே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு கலகுடாத்து ஞானசார தேரர் நியமிக்கப்படுவதில் சிக்கல் எழுந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் அபே ஜனபல கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்திருந்தது இந்த ஆசனத்தை கைப்பற்றுவதற்கு கலகொட தேரருக்கும் அதிரலிய அதிரளிய தேரருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவி வந்தது இந்த நிலையில் கட்சியின் உயர்மட்ட குழு கலகொட அதே தேரரை தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு நியமிக்க முடிவு செய்திருப்பதாக அபே ஜனபல கட்சியின் தலைவர் சமன் பெரேரா தெரிவித்திருந்தார் அபே ஜனபல கட்சியின் தலைவர் சமன் பெரேரா இந்த முடிவை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தார் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் கட்சியின் பொதுச் செயலாளரான வெடிநாகம தேரர் அனுப்பியுள்ள கடிதத்தில் தம்மையே தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்குமாறு கோரியுள்ளார் என்றும் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் கட்சியின் செயலாளரை பட்டியல் ஆசனம் தொடர்பாக கடிதங்களை அனுப்ப வேண்டும் என்றும் அதுவே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையிலே ஞானசாரதேரர் நாடாளுமன்றம் செல்வது கேள்விக்குறியாகியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன அனைத்து அரசாங்க பாடசாலைகளிலும் இன்று கல்விச் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கொரோனா தொற்றை அடுத்து மார்ச் பதினூன்றாம் தேதி மூடப்பட்ட பாடசாலைகள் ஏற்கனவே திறக்கப்பட்ட போதும் முழுமையான கல்வி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட கொரோனா தொற்றையடுத்து மார்ச் பதிமூன்றாம் தொகுதி மூடப்பட்ட பாடசாலைகள் ஏற்கனவே திறக்கப்பட்ட போதும் முழுமையான கல்வி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை கொரோனா அச்சுறுத்தல் மற்றும் பொது தேர்தல் பரபரப்பு என்பன அடங்கியுள்ள நிலையில் இன்று பாடசாலைகள் மீள திறக்கப்படுகின்றன இன்று ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகளில் தரம் ஐந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றில் கற்கும் மாணவர்களுக்கு மட்டுமே வாரத்தில் ஐந்து நாட்களும் கற்றல் செயற்பாடுகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தரம் ஒன்று இரண்டு மூன்று மாணவர்களுக்கு பாடசாலைகள் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இடம்பெறும் இருநூறு மாணவர்களுக்கு குறைவாக கல்வி கற்கும் பாடசாலைகளில் எல்லா வகுப்புகளையும் தினமும் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருநூறு மாணவர்களுக்கு மேல் கற்கும் பாடசாலைகளின் வகுப்புகளை சுழற்சி முறையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருநூறு பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கும் ஆரம்ப பாடசாலைகளில் தரம் ஐந்து மாணவர்களுக்கு தினமும் வகுப்புகள் நடைபெறும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு திங்கட்கிழமைகளிலும் தரம் இரண்டு மாணவர்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் தரம் மூன்று மாணவர்களுக்கு புதன்கிழமைகளிலும் தரம் நான்கு மாணவர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் வகுப்புகள் உள்ளன அதேவேளை தரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று வகுப்பு மாணவர்களுக்கு தினமும் வகுப்புகள் நடத்தப்படும் அதேவேளை தரம் ஆறு மாணவர்களுக்கு திங்கட்கிழமைகளிலும் தரம் ஏழு மாணவர்களுக்கு செவ்வாய் கிழமைகளிலும் தரம் எட்டு மாணவர்களுக்கு புதன்கிழமைகளிலும் தரம் ஒன்பது மாணவர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் வகுப்புகள் நடத்தப்படவுள்ளன தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையான மாணவர்களுக்கு பாடசாலைகள் காலை ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தரம் பத்து தொடக்கம் பதினூன்று வரையான மாணவர்களுக்கு காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை வகுப்புகள் இடம்பெற உள்ளன யாழ்ப்பாணப் படைகளின் தலைமையக கட்டளை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் சேனாராத் பண்டாரு நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளார் பலாலியிலுள்ள ஜாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தில் நடந்த நிகழ்வில் அவருக்கு பன்னிரெண்டாவது வோச் படையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்து வரவேற்பு அளித்துள்ளனர் இதையடுத்து மத வழிபாடுகளை தொடர்ந்து மேஜர் ஜெனரல் சேனரத் பண்டார தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் இந்நிகழ்வில் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்தாவது டிவிசன்களில் தளபதிகள் எல்லா பிரிகேட் தளபதிகளும் மூத்த இராணுவ அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர் ஜால் படைகளின் கட்டளை தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் ருவன் வணிகசூரிய இராணுவத்தின் தொண்டர் படைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த பதவிக்கு மேஜர்

மாவட்டத்தில் சிலங்கா பொதுஜன பெருமளவில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சாணி ரோகன கொடி துவக்கு என்ற வேட்பாளரே இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் பத்து வேட்பாளர்களை கொண்ட பட்டியலில் இவர் ஒன்பதாவது இடத்தை பிடித்திருந்தார் எனினும் ஹோலன தொகுதியில் வாக்கு எண்ணும் நிலையம் ஒன்றில் தமக்கு கிடைத்ததாக அறிவிக்கப்பட்ட வாக்குகளை விட கூடுதல் வாக்குகள் கிடைத்திருந்தன என்றும் எனவே அந்த வாக்குகளை மீள எண்ணுமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் உள்நாட்டு செய்திகள் நிறைவடைகின்றன விளம்பர நடைமுறை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்